கண்ணா கவனிடமா, மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எரியப்படும் கல்லானது வட்ட பரிதிக்குள், இந்த பரிதின்ற வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கும். பரிதினா அந்த இத பாருங்க வட்டம் போட்டு காட்டு, இந்த வளையம் தான் பருதின்றதுக்கு அர்த்தம் வந்து இன்னொரு வார்த்தை சூரியன், சூரியனுக்கு இன்னொரு பேர் பருதி, பருதினா சூரியன். இங்க பாருங்க சுற்றளவுன்னு கூட சொல்லலாம், இதுதான் பருதி. இந்த கருப்பு கலர்ல இப்ப வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் என்னது பருதி, இதுதான் என்னடாக்குன்னா பருதி. இந்த பருதிக்குள் இங்க வார்த்தை பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பருதியின் மேல் இல்ல, வட்ட பருதிக்குள். அப்ப உள்ளே இந்த வளைய இருக்குது இல்ல, இந்த வளையத்தினுடைய உள்பகுதி, அதனாலதான் உள்ளுன்னு இருக்குது. வட்ட பருதிக்குள் பருதின்றது ஆக்சுவலா இந்த கருப்பா போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் பருதி. வட்ட பருதின்றது இதுதான், வட்ட பருதிக்கு உள்ளே, வட்ட பருதிக்குள் விழுந்தார். அது இன்சைட் த சர்க்குலர் ரீஜின், அது புரியுதுங்களா, வட்ட பருதிக்குள். இப்ப பருதி மேலுனா இதுதான், இது வந்து பருதி, இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது பருதி. இந்த பருதிக்குள்ளுனா உள்ள, அப்ப உள்ளன்னு வரும் பொழுது நல்ல கவனியம், இங்க உள்ளன் வரும், இது ஒரு அடி இல்லையா, இங்க உள்ள அப்படின்னா இது ஃபுல்லா இல்லையா, உள்ள அப்படின்றது இது ஃபுல்லா. அப்ப இது என்னது, வட்டத்தினுடைய பரப்பளவு, இது என்னது பரப்பளவு, அதுதான். அதுக்காகதான் இப்ப இவ்வளவு வா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது, பை ஆர் ஸ்கொயர்ட், ரைட்டுங்களா. பருதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், இப்ப ஒரு பாலை போடும் போது இது இந்த வட்டத்தினுடைய பருதிக்குள்ள, இந்த வட்டத்தினுடைய உள்பகுதியில, இந்த வளைய இருக்குதுல்ல, இந்த வளையத்துக்கு உள்ள, இந்த வெள்ளையா இருக்குதுல, இந்த கோடு போட்டு காட்டியிருக்கல, இதுக்குள்ள விழுந்தா வெற்றியாகவும், வட்ட பருதிக்கு வெளியே செவ்வகத்தில் விழுந்தால், அழகா கொடுத்திருக்காங்க பாரு, வட்ட பருதிக்கு வெளியேன்னு மட்டும் சொல்லாம எதுக்குள்ள விழுந்தால், செவ்வகத்திற்குள் விழுந்தால். அப்ப இந்த கோடு போட்ட பகுதியில விழுந்தா வெற்றி, வட்டத்தின் பருதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அது தோல்வி என கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப முத மொத்தமா இருக்கக்கூடிய பகுதி இந்த வட்ட எங்க இருக்குது, செவ்வகத்துக்குள்ள இருக்குது. அப்ப முத என்னது, எதனுடைய பரப்பளவு, செவ்வகத்தினுடைய பரப்பளவு, புரியுதுங்களா, என்னது அது, செவ்வகத்தினுடைய பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு என்னது, எல் பி, எவ்வளவு, நீளம் பெருக்கல் அகலம், என்ன நீளம் பெருக்கல் அகலம், நாலு பெருக்கல் மூணு, நாமோ பன்னெண்டு, ரைட்டா கண்ணா, புரியுதா புரியலையா, என்னாதீங்க பன்னெண்டு, செவ்வகத்தின் பரப்பளவு என்னது பன்னெண்டு அடி, பன்னெண்டு அடி. இப்ப என்ன தெரிஞ்சிருச்சா, என்னது முழுசா. அடுத்தது என்னது, ஏ என்பது, புரியுதா, விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்ச்சி, வெற்றி கொள்வதற்கான நிகழ்ச்சி என்க, நிகழ்ச்சி எங்க. அப்ப என்ஆஃப்ஏ கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், என்ஆஃப்ஏ வெற்றி வாய்ப்பு எங்க கொடுத்துருக்காங்க, வட்ட பருதிக்குள் விழுந்தால், அப்ப இந்த கோடு போட்ட ரீஜன், இந்த வெள்ளப்பகுதிக்குள்ள விழுந்தா அது. அப்ப இது என்னது, இப்படி ஷேட் பண்ணும்போது அது என்னது, வட்டத்தினுடைய பரப்பளவு, இது என்னது வட்டத்தினுடைய பரப்பளவு, பை ஆர் ஸ்கொயர். இங்க ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒரு அடி. அப்ப பை இன்ட்டு ஒன்னு பெருக்கல் ஒன்னு, அப்ப என்ன வருது பை, என்ஆஃப்ஏ என்னது பை. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ டிவைடட் பை என்ஆஃப்எஸ். அப்ப என்ன வரணும், பை டிவைடட் பை பன்னெண்டு. ஆனா பைக்கு இங்க என்ன மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, மூணு புள்ளி ஒன்னு நாலு. இப்ப மூணு புள்ளி ஒன்னு நாலு பை பன்னெண்டு, இப்ப நம்ம இதை எளிய வடிவத்துல கொண்டு வரணும், புரியுதுங்களா, இது என்ன பண்ண, எளிய வடிவத்துல. இப்ப இந்த தசம புள்ளியை நீக்கணும் அப்படின்னா நமக்கு எளிமையா இருக்குமா இல்லையா, ஈஸியா இருக்குமா இல்லையா,
இல்ல இப்படியே கேன்சல் பண்றதுனாலும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது ரைட்டா. இப்ப நமக்கு என்ன வேணும், விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு அப்படின் போது இப்ப இதை எதால பெருக்கிக்கலாம், 100 பெருக்கிக்கலாம் ரைட்டா. அப்ப என்ன வரும், 2 ஆட் பண்ணுவோம் இங்க 1200. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரணும், 2 தள்ளி புள்ளி வரணும். அப்ப இது போயிடுமா ரைட்டா. அப்ப 314/1200. இப்ப இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம், கீழே டக்குன்னு சொல்லிடலாமா, 600. இப்ப இது என்னது, 1 2 5 2 10 7 2 14 ரைட்டா. அப்ப 157/600 இதுதான் என்னது நமக்கு, என்ன கேட்டிருந்தாங்க விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்னது, 157/600. இவ்வளவுதான்டா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்கன்னு பருதினா முத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வளையம் தான் பருதி, பருதிக்குள்ளன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பருதிக்குள்ளனா இந்த உள்ள ஃபுல்லா வரும்போது அது என்னவா மாறுது, பரப்பளவா மாறுது. அதனாலதான் ஏன் பையார் ஸ்கொயர்டு எடுக்கிறோன்றது தெரியணும். பிளஸ் வட்ட பருதினு 2πr எடுக்க கூடாதா, இல்ல ஏன்னா வட்ட பருதிக்குள்ளனும் போது இந்த வட்டத்துக்குள்ள சர்க்குலர் ரீஜின் குள்ள இருக்குது, அதனால பையார் ஸ்கொயர்னு எடுக்கிறோம். புரிஞ்சுதா புரியலையா?